காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம், வாழப்பாடி, சேலம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வகுப்பு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் வகுப்பு தான் பார்த்துட்டோம். தமிழ் கிளாஸு 6th ஆறாம் வகுப்பு தமிழ் பார்த்துட்ருக்கோம். தமிழ் பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஸோ முந்தைய வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது காமராஜர் மற்ற தலைவர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா, அதனை தொடர்ந்து வரக்கூடியது அப்படின்னா, அது நூலகம் லைப்ரரி பற்றி இருக்கும். அதில் அடுத்த ஒரு டாபிக் சிலபஸில் இருக்கிறதுனா நூலகம். ஸோ நூலகம் நோக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நூலகம் நோக்கி டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டாங்க. நூலகம் நோக்கினா லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி மாணவர்கள் படிப்பதுலேருந்து, ஸோ இன்றைக்கி எல்லா சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா காம்பெடி போட்டித் தேர்வுகளிலேருந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது. ஸோ அதில் வந்து நூலகத்தின் தந்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நூலகத்தின் தந்தை தந்தை வந்துன்னா அரங்கநாதன். நம்ம எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிள் கூட நூலகத்தின் தந்தை யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நூலகத்தின் தந்தை அப்படின்னா அரங்கநாதன். இவருடைய பெயர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலக சிறந்த நூலகர்களுக்கான பரிசு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுகிறது அப்படின்னா சிறந்த நூலகத்திற்கான சிறந்த நூலகத்திற்கான பரிசு வழங்க இவருடைய பேர் தான் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சிறந்த லைப்ரரி மெயின்டெனன்ஸாக இருக்காங்களோ, யாரெல்லாம் அதை சரியாக மேம்படுத்துதா கரெக்டாக கொண்டு வராங்களோ, ஸோ அவங்களுக்காக அவருடைய பேரில் வழங்கக்கூடியதான் பார்த்திங்கன்னா இந்த நூலகத்தினுடைய பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம கலைஞர், அதாவது கலைஞர், ஸோ கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம். ஓகேங்களா? அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏற்படுத்தினாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து எத்தனை ஏக்கர் இருக்குன்னா 8 ஏக்கர் இருக்குது. ஓகேங்களா? பரப்பளவு, அதனுடைய பரப்பளவு 8 ஏக்கர் பரப்பளவு. இது வந்து ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம். ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசியாவிலேயே மிகப்பெரிய முதல் நூலகம் எனக்கு இருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய முதல் நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சீனாவில் தான். சீனாவில் தான் ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய நூலகம்னா நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ இது கிட்டத்தட்ட 8 ஏக்கர் பரப்பளவு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அளவில் ரொம்ப ப்ராடாக வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஏக்கர் பரப்பளவு. இதில் எத்தனை தலங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 தலங்கள் இருக்கும். ஸோ தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக எத்தனை தலங்கள் இருக்குன்னா 8 தலங்கள் இருக்கும். அதை அடுக்கு ஓகேங்களா? அதாவது குழந்தைகள் படிப்பது ஃபஸ்ட்டு பிரைனி முறையில் படிக்கிறவங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, அப்புறம் அறிவியல் சார்ந்த நூல்கள், வரலாறு சம்மந்தமான நூல்கள், ஸோ கலை பொருளியல், எக்கனாமிக்ஸு, அது சுற்றுலா சம்மந்தமான நூல்கள், இது மாதிரி எல்லா வகையிலும் வந்து எல்லா வெரைட்டியாக நூலகமும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கே காணப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மின்னஞ்சல், ஓகேங்களா, மின் நூலகம், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரி மூலிமா நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடலாம்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா. ஸோ எல்லா என்னென்ன டவுட்டு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நூலகம் வந்து பார்த்திங்கன்னா தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்குது. ஓகேங்களா? ஸோ லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸோ என்னென்ன நூலகம் காம்படிட்டிவ் எக்ஸாம் அவர்கிட்ட படிக்கிறது, ஸோ இதுக்கு சம்மந்தமான எல்லா ட்ரைனிங் முறையில் படிக்கிறது எல்லா நூலகமும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ லைப்ரரி அப்படிங்கிறது
வந்தோம்னா ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. சிக்ஸ் புக்காளுக்கும் உங்களுக்கு இந்த வாங்கிட்டு முக்கியமாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ நூலக நோக்கி வந்தோம்னா நூலகத்தின் தந்தை அரங்கநாதன் ஒன்றும் இல்லை. ஸோ சிறந்த நூலகத்தினுடைய நூலகத்துக்கான பரிசு ஓகேங்களா. அது சிறந்த நூலகர் அப்படின்னா அந்த அந்த லைப்ரரியில் என்ன மெயின்டெயின்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க யாருடைய பேரில் ஒரு சுவாசம் வந்ததுன்னா லைப்ரரி பேரில் வந்ததுன்னா யாருடைய பேரில் அரங்கநாதனுடைய பேரில் தான் வந்ததுன்னா இவர் தான் நூலகையும் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவருடைய பேரில் தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்ததுன்னா பரிசு வழங்கப்படுகிறது. ஸோ இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சென்னையில் கட்டியது வந்து யார் கட்டினான்னா 2010 அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பேரில் தான் கட்டியிருப்பாங்க 2010. ஸோ அடுத்து இது எத்தனை ஏக்கர் பரப்பளவுன்னா 8 ஏக்கர் பரப்பளவு. ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை. ஸோ 2வது மிகப்பெரிய ஆசிய நூலகம் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா சீனாவில் தான் இருக்குது. அதில் லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தளங்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 8 தளங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது இதில் 6th book வந்து பார்த்திங்கன்னா ஆசாரக்கோவை ஓகேங்களா. என்ன பார்க்க போகணும்னா ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை. ஸோ ஆசாரக்கோவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதுனா எருவாயினுடைய எழுதினாங்க. எருவாயின் ஆசாரக்கோவை எடுக்கிறது பெருவாயின் மொழியாக வந்து தான் எடுத்துக்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பிறந்த ஊர் அப்படின்னா இது பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கயத்தூர். ஸோ கயத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிறந்திருப்பார். ஸோ கயத்தூர் அந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆசாரக்கோவை அப்படின்னா என்னென்னா எதை சொல்கிறாங்கன்னா மீன் அதுக்கான பொருள் அப்படின்னா. ஸோ நல் ஒழுக்கு நீர் தொகுப்பு நல் ஒழுக்கங்களின் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. நல்ல ஒழுக்கங்களினுடைய தொகுப்பு ஓகேங்களா. நல்ல ஒழுக்கங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஒழுக்கங்களை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள் உண்டு ஓகேங்களா. ஸோ 15 கீழ்கணக்கு நூல்கள் உண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நூல்களை ஒன்றுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்கும்போதுதான் ஆசாரக்கோவையில் 100 வெண்பாக்கள் இருக்கும். 100 வெண்பாக்களுடையது வெண்பாக்கள் இதில் மொத்தமாக 100 வெண்பாக்கள் வந்துன்னா காணப்படுகிறது. ஸோ இதாக வந்ததுனா ஆசாரக்கோவை ஓகேங்களா. ஆசாரக்கோவை அப்படிங்கிறது வந்துன்னா யார் எழுதுனாங்கன்னா பெருவாயின் மொழியாக எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தூரில் பிறந்திருக்காங்க. ஆசாரக்கோவை அப்படின்னா வந்துன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னா ஆசாரக்கோவை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா. இது 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ளவங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது என்னென்னா அதாவது தாலாட்டு பாடல் சொன்னால் வந்து கண்மணியே கண்ணுரங்கன்னு இருக்கும் ஓகேங்களா. கண்மணியே கண்ணுரங்க அப்படின்னு தான் அவர் பற்றி முடியும். கண்மணி கண்மணியே கண்ணுரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தாலாட்டு பாடல் தாள்னா நாக்கு அப்புறம் தாளாட்டம் தாள் ப்ளஸ் ஆட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கு தாள் ப்ளஸ் ஆட்டு அப்படின்னு தெரிவிப்பாங்க. அதில் தாளாட்டு பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தாளாட்டு பாடல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தூங்க வைப்பாங்க இல்லை தூங்க வைக்கும் குழந்தைகளை வந்து தான் மகிழ்விக்கவும் குழந்தைகளை மகிழ்விக்கவும் மகிழ்விக்கவும்னு பார்த்திங்கன்னா பாடப்படுறது சொல்ல பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து தான் மகிழ்விப்பிருக்கும். ஸோ எது பண்ணுறதுன்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ தாளாட்டு அப்படின்னா நாவை அசைத்து பாடல் தான் இது தாளாட்டு சொல்லுவோம். நாவை அசைத்து
செத்து பாடுவதால் பாடுவதால் ஆகிய செத்து பாடுவதால் இதை என்ன சொல்லுவோம், தாளாட்டு பாடல் சும்மா தாளாட்டு பாடல். இதில் அந்த தாளாட்டு பாடல்கள் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஸோ இது முக்கியமானது அப்படின்றா. ஸோ தாள் இந்த இருக்க நாகையன்ற பொருள் நாவயசத்தை தாள் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாகம் சொல்லி வச்சு நாவயசை தாள் ப்ளஸ் ஆகணும் நாவயசத்தை பாடல்கள் அது தாளாட்டு பாடல்கள்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ கண்மணியை கண்ணோட்டம் அப்படின்னு பாடல் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இது யார் எழுதுனாங்களா கொடுக்கல. ஸோ ஜென்ரலாக வந்து தான் தாளாட்டு பாடல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. தாள்னா நாக்கு, தாள் ப்ளஸ் ஆட்டுனா நாவயசத்தை பாடல் தான் தாளாட்டு பாடல்னு சொல்கிறோம். ஸோ தூங்க வைக்கவும் குழந்தைகள் வந்தோம்னா மகிழ் வைக்கவும் இருந்தோம்னா பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்றத தாளாட்டு பாடல் முடிச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஸோ இதில் பொங்கல் தெரியல பொங்கல் தெரியல. ஸோ பொங்கல் விழா கொடுத்துருக்காங்க பொங்கல் விழா தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர் தமிழர் பெருவிழா ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்களா. தமிழர் பெருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொங்கல் விழா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அறுவடை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அறுவடை நாளாக கொண்டாடணும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து நம்ம ரொம்ப விமர்சையாக சிறப்பாக வந்து கொண்டாடுவோம். ஸோ அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த பொங்கல் விழா அப்படிங்கிறது வந்துன்னா ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து போகி போகி பண்டிகை போகி பண்டிகைனால் பார்த்தீங்கன்னா அதாவது மார்கழி இறுதி நாள் ஓகேங்களா. மார்கழி மாதத்துல மார்கழி மார்கழி மாதம் மார்கழி மாதம் இறுதி நாள்லாம் என்ன பண்ணோம்னா போகி பண்டிகைன்னா மார்கழி மாதத்துடைய இறுதி நாளில் வந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஆரம்பித்தது மார்கழி மாதத்துடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் ஓகேங்களா. மார்கழி மாதத்தில் இறுதியில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஸோ சூரியன் பொங்கல் சூரியன் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அப்படின்னு பண்ணுறாங்க காணும் பொங்கல். ஸோ இது மாதிரி தமிழர்கள் திருநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவோம். என்னென்ன நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது வந்துன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஓகேங்களா. மூணுலேருந்து நாலு நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் பொங்கல் திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக மக்கள் அனைவரும் கூடி ஸோ அனைவரும் ஒன்றிணைந்து வந்து பார்த்திங்கன்னா விழா கொண்டாடக்கூடியதுன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த காணும் பொங்கல் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஓகேங்களா. பொங்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ஓகேங்களா. ஜல்லிக்கட்டு ஸோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நடக்கிறது ஏழு தழுவல் ஓகேங்களா. ஏழு தழுவல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு எருதுக்கட்டு எருதுக்கட்டு. ஸோ அப்படின்னா பல்வேறு வகையில் வந்ததுன்னா சொல்லுவாங்க இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு. ஸோ திருவிழா அதாவது எல்லோரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அன்றைய பொழுதுபோக்கு நிகழ்வாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜல்லிக்கட்டு பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. சார் ஜல்லிக்கட்டு பற்றி வந்து பார்த்திங்கன்னா கடித்த வகை சிறப்பதிகாரம் போன்ற பல்வேறு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழர் திருநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழாவில் நம்ம நாலஞ்சு நாள் கொண்டாடுவோம். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஓகேங்களா. திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிமு 37ஆம் நூற்றாண்டு கிமு 37ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது கிமு 37ஆம் நூற்றாண்டு தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு ஓகேங்களா. தை முதல் நாள் வந்து தை முதல் நாள் தை முதல் நாள் வந்துன்னா திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு ஓகேங்களா. தை இரண்டாம் நாள் தை இரண்டாம் நாள் ஓகேங்களா. தை இரண்டாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அதாவது திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினம் அப்படின்னு இது ஒரு ஸ்பெஷல் டே ஓகேங்களா.
இதை பற்றி நமக்கு கேட்குற எக்ஸாம்ல பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தை முதல் நாள் அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஆண்டாவும் கன்சிடர் பண்ணுறோம். அந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது கிமு 31 சொல்கிறோம். ஸோ தை திங்கள் இரண்டாம் நாளுங்கிறது திருவள்ளுவர் தினம் அப்படின்னு தான் கொண்டாடுறோம். ஓகேங்களா, திருவள்ளுவர் தினம் அப்படின்னு தான் இதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, சரிதா. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் விழா அப்படின்னு, இந்த பொங்கல் விழா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவும் நமக்கு எக்ஸாம்பிள் வந்ததுன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகேங்களா, அதாவது ஸோ எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மாதிரி இந்த அறுவடை திருநாள் வந்ததுன்னா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி அப்படிங்களா, உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் என்ன கூட கொண்டாடுறாங்கன்னா இந்த பொங்கல் அறுவடையினால மகர சங்கராந்தி, மகர சங்கராந்தி, மகர சங்கராந்தி அப்படின்னு வந்து கொண்டாடுறோம். ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் எவ்வாறு அழைக்கிறாங்க இந்த அறுவடையினால பஞ்சாப் மாநிலத்தில், ஸோ லோரி அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாப் மாநிலத்தில் லோரின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான்ல, ஓகேங்களா, குஜராத் ராஜஸ்தான், குஜராத் ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா உத்தராயன் சொல்கிறோம், உத்தராயன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் விழாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பெயரில் வந்து பார்த்தா செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதை தான் நாங்கள் வந்து இப்படி பல்வேறு வகை பேர்களை வந்து பார்த்தா மாற்றி சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சாப் வந்ததுன்னா லோரின்னு சொல்கிறோம். குஜராத், ராஜஸ்தான் அப்படின்னா உத்தராயன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, இதாக இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ பார்த்ததே ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதிர்பார்க்கலாம் கட்டாயம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பொங்கல் விழா வந்து தமிழர் திருநாள் வந்ததுன்னா பொங்கல் நாள். ஸோ பொங்கல் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உழவனுக்கு உழவர்களை உழுது, ஸோ அந்த நாள் களைப்படைந்து அந்த உழைத்த மாடுகளுக்கு வந்து நன்றி செலுத்துக்கிட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பண்டிகை. அந்த பொங்கல் திருவிழா முதலாக தை மாதத்துடைய முந்தைய நாள் தான் கோயில் பண்டிகையாக போடுறோம். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன கூகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க கோயில் பண்டிகை வந்து. பழையன கழிதலும் புதியன கூகுதலும், புதியன கூகுதலும் அப்படின்னா யார் சொல்லுவாங்க, நன்னூல் சொல்லுவாங்க. நன்னூல் பழையன கழிதலும் புதியன கூகுதலும் அந்த கோயில் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆரம்ப காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் பண்டிகை வந்து என்னவானா இந்திர விழாவாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம பழைய இதெல்லாம் போட்டு எரித்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆரம்ப காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்னா அது வந்து மலை வேண்டிய வந்து இந்திர விழாவாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து ஜல்லிக்கட்டு ஏறுத்தல்கள், இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது அப்படின்னா தமிழர்களுடைய வீர விளையாட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக ஒரு 2000 ஆண்டுகளுக்கு வந்ததுன்னா முற்பட்டது. அப்போ ஆரம்ப காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நமக்கு பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். ஸோ அது வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது அப்படின்னா கிமு 31 திருவள்ளுவர் ஆண்டு ஆரம்பிக்கிறதுக்குன்னா தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு ஆரம்பிக்குது. ஸோ தை இரண்டாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தினம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த தை திருநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா அதாவது என்னென்ன எந்தெந்த மாநிலத்தில் இப்படிலாம் கொண்டாடுறாங்க, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசில் மகர சங்கராந்தி இனமோ, பஞ்சாபில் வந்து லோரி இனமோ, குஜராத், ராஜஸ்தான் வந்து உத்தராயன் அப்படின்னு அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஓகேங்களா வந்து பொங்கல் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தது இல்லை. அடுத்த கையில் நாம் பார்க்கக்கூடியது அப்படின்னா மாமல்லபுரத்தை பற்றி பார்ப்போம். மாமல்லபுரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலை நயத்தில் வந்து ரொம்ப சிறப்பானது. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா உலக புராதன சின்னங்களே இடம்பெற்றக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்லவர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டது. இந்த கோ இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கண்டம், பாறைக்குடை வரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யாருடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னா பல்லவருடைய காலத்தில் கட்டப்பட்டது தான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் நமக்கு என்ன, மனம் கவரும், மனம் கவரும்,
மாமல்லபுரம், மாமல்லபுரம் மனுங்கவரம் மாமல்லபுரம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ மாமல்லபுரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் வந்து தான் ஒரு படத்தில். ஸோ பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன், அப்புறம் வந்துனா மாமல்லன், மாமல்லன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன். இது மாதிரி குடும்பங்கள் அவங்க அதேமாதிரி அவங்க அப்பா சிவகிருஷ்ணன் வந்து சின்ன விஷ்ணு. ஸோ இது மாதிரி நான்கு தலைமுறையான பகுதி இந்த கோயிலில் அப்படின்னு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் நான்கு தலைமுறையான பகுதியில் நான்கு தலைமுறையாக வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டது. ஸோ ஒன்று ரெண்டு தலைமுறை கிடையாது, நான்கு தலைமுறையாக கட்டப்பட்டது. இந்த மாதிரி சேர்ந்து ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்துட்டால் நான்கு தலைமுறையாக உருவாக்கப்பட்டதாக வந்தாலும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்துன்னா மாமல்லபுரம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதியில் வந்துன்னா அமைஞ்சக்கூடிய ஒரு மிக அழகான ஒரு நேர்த்தியான இடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான இருக்கக்கூடிய கோயில்கள் இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில், ஒற்றைக்கல் ரதம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது அப்படின்னா. ஸோ அந்த அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். அர்ஜுனன் அர்ஜுனன் தபசு அல்லது பகிரதன் தவசுன்னு சொல்லுவாங்க. பகிரதன் தவம் அர்ஜுனன் தபசு பகிரதன் செய்யும் தவம் செய்யும் காட்சி அப்படின்றதான் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அர்ஜுனன் தபசும் பகிரதன் தவம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடைப்பு சிற்பம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து புடைப்பு சிற்பங்கள். ஸோ புடைப்பு சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை காணப்படும் அப்படின்னு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புடைப்பு சிற்பங்கள் இருக்குது ஓகேங்களா. நூற்றி 150 மேற்பட்ட புடைப்பு ஓகேங்களா புடைப்பு சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 150 மேற்பட்ட புடைப்பு சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காணப்படுகிறது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இங்கே காண வேண்டிய இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் நம்ம மாமல்லபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ போனாங்கன்னா காணப்பட வேண்டிய இடங்கள் காணப்பட வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 9 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக வந்து எத்தனை இடங்கள் இருக்குது 9 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடியது. சிற்பக்கலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 4 வகையாக பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்னென்ன வகையாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாமல்ல கொடுத்துருக்கேன் உள்ளவை வந்து நான்கு வகையாக சிற்பங்கள் பிரிப்பு சிற்பங்கள் பிரிப்பு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடைவரை கோயில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் ரதம் ரதம். ஸோ அடுத்து கட்டுமான கோயில் குடைவரை கோயில் ஒற்றைக்கல் ரதம் கட்டுமான கோயில் அடுத்து புடைப்பு சிற்பம் புடைப்பு சிற்பம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா கலை வகைகளில் மாமல்லபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதாவது பார்த்திங்கன்னா பிரித்து இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாமல்லபுரம்னு ஆரம்பிக்கிறது இப்போ வந்து மகாபலிபுரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் பாறை நிறைய இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த கோயில். ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணலாம். இதில் ரொம்ப நேர்த்தியான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் அப்படின்னா கலைக்கூடம் ஓகேங்களா. சிற்ப கலைக்கூடமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியான இடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு மாமல்லபுரத்தை பற்றினா இதுதான் பட்டை ஒரு 4 தலைமுறையாக உருவாக்கப்படுது. ஸோ அதில் முக்கியமானது வந்தோன்னா ரொம்ப ஃபேமஸ் அந்த அர்ஜுனன் தபசு பகிரதன் தபசு போன்ற காட்சி வந்து தான் காணப்படும். ஸோ இதெல்லாமே அங்கே வந்து புடைப்பு சிற்பங்களாக தான் காணப்படும் ஓகேங்களா. புடைப்பு சிற்பங்கள்னா 150 மேற்பட்ட புடைப்பு சிற்பங்கள் அந்த ஒரே பாறையில் வந்து தான் காணப்படும். ஸோ காணப்பட வேண்டிய இடங்கள் நீங்கள் மாமல்லபுரத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 9 இடங்கள் இருக்குது ஓகேங்களா. எத்தனை இடங்கள் இருக்குது 9 இடங்கள் இருக்குது.
மாமல்லபுரத்தில் உள்ள வேறுனா நான்கு வகையான சிற்பங்களுடைய பிரிப்பு பறிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகையான வகையில் வந்துன்னா சிற்பக்கலைகள் வந்து பிரிச்சிருக்காங்க. எத்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒற்றைக்கல் நகரம், அடுத்து குடைவரை கோயில், அடுத்து கட்டுமான கோயில்கள், அடுத்து வந்துன்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு நான்கு வகைப்படுத்தி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களுடைய வகைகளை அப்படின்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடியது, ஸோ நாங்களும் படைத்தோம் முல்லை, மருதம், நெய்தல் இந்த நான்கு நிலங்களை பற்றிதான் புகழ்ந்து பாடிவர். காடு, மலை, கடற்கரை, வயல், வயல்வெளி இதெல்லாம் புகழ்ந்து பாடக்கூடியதான் இந்த டாபிக் நானிலாம் படைத்தவங்க குடியரசு நினைப்பார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா குடியரசனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, குடியரசன் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தது அப்படிங்களா, குடியரசனுடைய பிறப்பு அப்படிங்கிறதுனா தேனி பெரிய குளத்தில் வந்து தான் கலந்துருப்பார். தேனி பெரிய குளம், பெரிய குளத்தில் வந்து தான் கலந்துருப்பார். ஸோ இவருடைய இயற்பெயர் அப்படின்னா துறைராஸ் இயற்பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுன்னா துறைராசு, துறை ராசு அவருடைய இயற்பெயர் வந்து துறைராசுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இதில் என்ன சிறப்பு பெயர் என்ன சொன்னாங்கன்னா திராவிட நாட்டின் மானம்பாடி, திராவிட நாட்டின் மானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட நாட்டுடைய மானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய நூல்கள் அவங்களுடைய நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது முடியரசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் எழுதிப்பார். ஓகேங்களா, பூங்குடி வீரக்காவில் காவிரி பாவி, பூங்குடி வீரகாவியம், பூங்குடி வீரகாவியம், காவிய பாவை, காவிய பாவை, பூங்குடி வீரகாவியம், காவிய பாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இந்த நூல்களாக இருந்தாலும் நிறைய எழுதிட்டாரு. ஸோ இந்த டைட்டில் நமக்கு நானிலாம் படித்தவன் அப்படிங்கிறத வந்து எதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதியதோர் விதி செய்வோம், புதியதோர் விதி செய்வோம், செய்வோம் அப்படிங்கிற டைட்டில் வந்து அவங்க இந்த பாடல் நம்ம பாடப்படுங்கன்னா கொஞ்சம் நானிலும் படித்தவன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது கல் எடுத்து முள் எடுத்து. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா பாடல் லைன் நமக்கு வந்ததுன்னா உங்களுக்கு ஆரம்பிக்க நாளையில் வந்து கல் எடுத்து முள் எடுத்து அப்படின்னு அதை ஆரம்பிக்கக்கூடியது. இப்போ முடியரசன் தான் வந்து பார்த்திங்கன்னா நானிலும் படைத்தவன் அப்படிங்கிற டாபிக் வந்து எழுதியிருக்காரு. ஸோ முடியரசன் வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேனி பெரிய குளத்தில் வந்ததுன்னா பிறந்திருப்பார், தேனி பெரிய குளத்தில் வந்ததுன்னா பிறந்து. ஸோ இது பண்ணியிருப்பார். இவருடைய இயற்பெயர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா துறைராசு. ஸோ இதில் அந்த நானியல் படத்தில் வந்து எந்த நிலங்கள் வழிகளை பற்றி வழிபடுத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படிங்கிற நானில் நிலை பற்றியோ வழிபடுத்தி சொல்லியிருப்பார். ஸோ இயற்பெயர் துறைராசு. இவர் வந்து வேறு என்ன சிறப்பெயரை வைத்து அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டினுடைய வானம்பாடி அப்படின்னு சொல்லுவோம், திராவிட நாட்டுடைய வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை அப்படிங்கிற நூலெல்லாம் வந்து யார் எழுதிருக்காங்கன்னா முடியரசு எழுதிருக்காரு. ஸோ டைட்டில் வந்து நமக்கு நாளிகள் படைத்தவன் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதியதோர் விதி செய்வோம் அப்படிங்கிற டைட்டில் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடலோடு விளையாடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள் சந்திக்கக்கூடிய துயரங்கள், ஸோ அது வந்து பாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய லெவலில் வந்துன்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா யார் இருந்தால் ஸோ சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா எழுதிப்பார். நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சக்திவேல் எழுதியிருப்பார். ஸோ விளையாட்டுகளோடனா இப்போ உழைக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள
கடுமையான உழைப்பு உழைத்து உடல் உழைப்பு வந்தனா உழைச்சு அவர் வரக்கூடிய அவர்களுக்காக பாடக்கூடிய பாடல் நாட்டுப்பாட்டு நாட்டுப்புற பாடல்கள் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு தொழில் பாடல் அப்படின்னு வந்தனா பல்வேறு வகைகளை வந்தனா பிரித்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதில் வரக்கூடிய சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிறது வந்தோன்னா யார் அந்த நூலை தொகுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போடுவோம். ஸோ சூசக்தி வீடு அப்படிங்கிறது வந்தாலும் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளரும் வணிகம் ஓகேங்களா, வளரும் வணிகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வளரும் வணிகம், ஸோ வளரும் வணிகம்னா பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் எப்படி நடந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலம் முதலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பண்டைய காலத்துலேருந்தே இருந்தோன்னா, ஸோ வெளிநாடுகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இங்கேருந்து வந்து தான் பொருள் ஏற்றுமதி பண்ணுறது, அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறது. ஸோ கிரேக்கம் ரோமம் எகிப்து ஈரான் ஈராக் போன்ற பகுதிகளுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வணிகர்கள் வந்துன்னா வணிகம் செய்து அதுதான் சிறப்பாக செயலாற்றிருக்காங்க ஓகேங்களா. அதில் வந்து கொட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதாக தான் இருக்குது. ஸோ அது உமனர் கோபல் ஓகேங்களா, உமனர் 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 கோபலும் உமனர் கோகுலம் அப்படின்னு தான் சொல்லப்படுதுன்னா நற்றினை சொல்லு நற்றினை. அடுத்து வந்து பாலோடு வந்து கூடோடும் பாலோடு அந்த கூழோடும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா குறுந்தொகை, பாலோடு வந்த கூட குறுந்தொகை. அடுத்து வந்து பொண்ணோடு வந்து கறியோடு பெய்தோம் பொண்ணோடு வந்த பொண்ணோடு வந்த கரியோடும் இந்த கரியோடும் பொண்ணோடு வந்த கரியோடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகனானோடு அடுத்து வணிகர்கள் வந்ததுனா கூப்பிடுவா அப்படின்னா இது பண்ணுவாங்க ஓகேங்களா. வணிகர்கள் வந்ததுனா வணிகர்கள் வந்ததுனா வணிக சாத் அப்படின்னு சொல்லுவாங்க வணிகர்கள். ஸோ என்ன சொல்லலாம் வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவோம், வணிகர்கள் சொன்னால் வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா அதாவது என்னென்னா அது மாதிரி மிளகு தேக்கு முத்து மயிற்பகை அரிசி இது மாதிரி பல்வேறு இதெல்லாம் இது பண்ணாங்க. இதை ஏற்றுமதிங்கிறது பண்ணாங்க. ஸோ வெளிநாடுகள்லேருந்து நமக்கு என்ன இறக்குமதி பண்ணுறது இறக்குமதி இறக்குமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து நமக்கு வந்து என்னென்னா அவங்க பார்த்திங்கன்னா கண்ணாடி கண்ணாடி கற்பூரம் பட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. ஸோ இறக்குமதி பண்ணாங்க. வெளிநாடுகளுக்கு மறுபடியும் பண்ணாங்கன்னா ஸோ குதிரை அப்படிங்கிறது வந்து நான் இறக்குமதி பண்ணேன் குதிரை அப்படிங்கிறப்போ இறக்குமதியும் பண்ணியிருக்கேன் நமக்கு ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து வணிகரை வந்து சிறப்பிச்சு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வணிகம் செய்வதற்கு வணிகப் பயணி அப்படின்னு வணிகம் செய்வோருக்கு வணிகம் செய்வோருக்கு செய்வோருக்கு வணிகம் பேணி ஓகேங்களா. வணிகம் பேணி அப்படின்னு வந்தோம்னா யார் சொல்லுவாங்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து தான் சொல்லுவார் வணிகம் செய்வோருக்கு வணிக பேணி அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் நடுவு நின்ற நடு நெஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவு நின்ற நெஞ்சினார் நடு நெஞ்சினோர் அப்படின்னு பட்டினப்பாளை சொல்லணும் பட்டினப்பாளை நடுவு நின்ற நடு நெஞ்சினோர் அப்படின்னா பட்டினப்பாளை சொல்லுவார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பது ஓகேங்களா, கொடுப்பதும் கொடுப்பதும் குறைபடாது குறைபடாது அப்படின்னு இது சொன்னால் இதுவும் பட்டினப்பாளை தான். ஸோ அப்போ இந்த பாடத்தை வந்துன்னா வளரும் வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன்ஸ் தான் இருக்கும். அவங்க இல்லை வணிகம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தானே எந்த நூல், ஸோ எந்த மாதிரி சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்தும் அது வந்து நமக்கு பாடப்பகுதி அப்படின்னு அமைஞ்சிருக்கும் வளர வணிகத்தில். ஸோ வணிகம்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதா அவங்க இல்லை மதுரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் கடை எல்லாம் கடை அப்படிங்கிற கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நாலாம் கடைனா அப்படின்னா நாள் பொழுதில் இருக்கக்கூடிய எல்லாம் கடைனா பழ கூட இரவு பொழுதில் இருக்கக்கூடிய இதுன்னு வந்து தான் சொல்லணும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து வளர வணிகத்தில் உமனர் கோவலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரி அறிவிப்பது எந்த நூல் சொல்லுதுன்னா நற்றினியில் சொல்லுது. பாலோடு வந்த கூழோடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூந்தகை சொல்லுது. பொண்ணோடு வந்த கரியோடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகனா நூல் சொல்லுது. பொண்ணோடு வந்த கரியோடும்னா அகனா நூல் சொல்லுது ஓகேங்களா. வணிகம் 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 வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வணிக சாத்து சொல்லுவாங்க. வணிக வணிக பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வணிக சாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏற்றுமதி பொருள்களில் நம்ம இங்கேருந்து என்னென்ன ஏற்றுமதி பண்ணுறது, ஏற்றுமதி பண்ணுறா முத்து தேக்கு மயில் தொகை அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி இதெல்லாம் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ வெளிநாடுலேருந்து சீனாவில் வந்து நமக்கு இறக்குமதி பண்ணால் கண்ணாடியும் கற்பூரம் பட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறக்குமதி பண்ணாங்க. ஸோ வெளிநாடுகள் அரேபியன் கண்ட்ரிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு குதிரையை வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ தான் இதில் இருக்கக்கூடியது. அடுத்தது இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா வணிகம் செய்வோருக்கு வணிகம் போல அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். நடு நின்று நடந்து இன்ஜினர் அப்படின்னா பட்டினம் பாடல் சொல்லியிருப்பாங்க. கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இப்போ எதுனா நம்மளுடைய இதுதான் பட்டினம் பாடல் நூலில் தான் அதுவும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்த டாபிக்கு. அடுத்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கறது பாரதம் அன்றைய நாட்டங்கள் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. பாரதம் அன்றைய நாட்டங்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. பாரதம் அன்றைய நாட்டங்கள் இது வந்து நமக்கு யார் எழுதுனு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி எழுதியிருப்பார். தாரா பாரதி ஓகேங்களா. தாரா பாரதி அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பார். தாரா பாரதி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இயற்பெயர் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான பர்சன் ஓகேங்களா. ஸோ இப்படி இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் சொல்லுவோம். பாலகிருஷ்ணன் இவர் பிறந்தது வந்துன்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கோவையூரில் பிறந்திருப்பார். கோவை இவர் பிறந்தா பிறந்திருப்பார். இவர் ஆசிரியராக பார்த்தீங்கன்னா 34 ஆண்டுகள் வந்துதான் ஆசிரியராக 34 ஆண்டுகள் பணி செய்திருப்பார். இவர் வந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர். நல்லாசிரியர் விருது பெற்றவர். இது வந்து பார்த்தீங்கன்னா நூல் எழுதியிருக்கார். அவங்கள நூல் நிறைய எழுதியிருக்கார். நூல் வந்துன்னா பூமியை திறக்கும் பூமி திறக்கும் வம்சாவி இது எங்கள் விளக்கு எங்கள் விளக்கு புதிய உரிய புதிய பொன்சாவை புதிய வடிகள் இதயங்கள் கிழக்கு பூமி திறக்கும் பொன்சாவை இதயங்கள் கிழக்கு புதிய வடிகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிகரம் இன்னொரு சிகரம் இந்த மாதிரி நிறைய நூல்கள் எடுத்துக்கிட்டேன். புதிய வடிகள் பூமி திறக்கும் பொன்சாவை இதயங்கள் கிழக்கு ஸோ இன்னொரு சிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நூல் வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இவர் தான் இருக்கார். தாரா பாரதி தான் இருந்திருப்பார் ஓகேங்களா. அதில் பாடலையும் நமக்கு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு லைன் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன இன்னொரு சிறப்பு பேர் அடைமொழி வந்து பார்த்திங்கன்னா என்ன கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். கவி ஞாயிறு
ஸோ கவிநாயர் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரு தான் நம்ம கவிநாயர் அப்படின்னு அந்த சொல்கிறோம். ஓகேங்களா, சொல்லக்கூடியது. ஸோ கவிநாயர், ஸோ இவர் வந்து திறனுடைய வெளிச்சங்கள் பக்கத்தில் கவி ஆய்வருடைய அடைமொழி பெயர் அப்படின்னா கவிநாயர். ஓகே, அடைமொழி பெயர் பாரதம் என்ற நாட்டங்கள் யாருங்கன்னா தாராபாரதினர், இவருடைய பேர் தான் ராதாகிருஷ்ணன். ஸோ இவர் பிறந்தது வந்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கோழையூரில் பிறந்திருப்பார். ஆசிரியர் பணி என்பதை 34 வருஷம் செஞ்சுருப்பார். நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஸோ நூலர்னா பூமி திறக்கம் பொன்சாமி. ஸோ இதயங்கள் கிழக்கு புதிய வழிகளில் இன்னொரு சீக்கிரம். ஓகேங்களா, இவருடைய அடைமொழி பெயர் அப்படின்னா கவிநாயர் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய அடைமொழி என்னது, ஸோ கவிநாயர் அப்படின்னு பார்த்தோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வகுப்புகள் இருந்துன்னா பார்க்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9787278504. இமாலய வெற்றியை நோக்கி சங்கம்.